பிரசங்கம் பண்ணுறது ஒரு மணி நேரம் நம்ம கண்டிப்பாக இங்கே பிரசங்கம் பண்ணுறோம். எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம்னா, ஏதோ நிறையா படித்து வந்திருக்கேன், உங்களுக்கு எப்படியாவது என் திறமையும் எனக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்சு போச்சுன்றதில்லை. தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு சாதாரண ஆள் தான். ஆனால் கர்த்தர் என்னை அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்த நோக்கம் என்னன்னா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்பி ஓடி வந்திருக்கீங்க. நீங்கள் அவரை ஆராதிக்கணும். எந்த தீங்கு நாள் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கணும், பயம் இல்லாமல். ஆமென். அவ்வளோதான், அதுக்கு தான் பிரசங்கம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு புரிந்து கொண்டு கர்த்தரை துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். உள்ள மனுஷன், உள்ளான மனுஷனில் பலன் அடையும். சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. அதாவது புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரெண்டு பைபிள். அதுதான் நம்ம பைபிளாக வச்சுருக்கோம் இல்லையா. இந்த பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, மோசேயின் உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை, இயேசுவின் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை. ரெண்டு உடன்படிக்கையிலும் ப்ராமிஸ் இருக்குது. எப்பயுமே உடன்படிக்கைன்னு சொல்லும்போது கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா. அதில் சில வாக்குறுதிகள் இருக்குது. அதை யாராவது ஒருவர் மீறினா அந்த அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகிடும். இப்போது தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி அதில் நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருக்கார். பழைய ஏற்பாடு என்பது 613 கட்டளை கொடுத்தார். இந்த 613 கட்டளைகள் பார்த்திங்கன்னா கண்டிஷன், இதை நீ கை கொண்டால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கை கொள்ளவில்லை என்றால் சொல்லப்படும் சாபங்கள் வரும்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கு. அப்போ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா கவனிங்க. இதுதான் பழைய ஏற்பாடு. அப்போ அவங்க கை கொள்ள முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அவங்களால கை கொள்ள முடியல. ஆக கை கொள்ள முடியாத பட்சத்தில் அவங்க வந்து தண்டிக்கப்படணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்க தேசத்தில் சாபம் வந்திருக்கணும். ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் நல்லது செய்ததுனால அல்ல, எத்தனையோ முறை கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்தும் கர்த்தர்களை ஆசீர்வதிச்சதுக்கு எப்படி ஆசீர்வதிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகம் இவர்களுக்கு பதிலாக அங்கே கொல்லப்பட்டது. அப்படிதான் பலிகள் உண்டாச்சு. அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய பாவங்கள் தேவன் பொறுத்து கொண்டார். அங்கே இவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினாலே உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் அவர்கள் சொந்தமாக்கினாங்க. இப்போ புது உடன்படிக்கை நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நம்ம எதையும் நான் செய்கிறத பற்றியே ஒன்றும் இல்லை. ஏன்னா பழைய உடன்படிக்கையின்படியே புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளையும் செய்யக்கூடிய திராணி உள்ளவர்கள் கிடையாது. காரணம் என்னன்னா, பவுல் சொல்கிறார், நல்லது செய்யணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் முடியல, நான் விரும்புகிறதை செய்யாமல், சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், விரும்பாததை செய்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் அல்ல எனக்குள் இருக்கும் பாவமே. அப்போது நியாயப்பிரமாணம் நல்லது, பரிசுத்தமானது, நீதியானது, ஆனால் நமக்கு பிரயோஜனப்படலை. அப்போ தேவன் புது உடன்படிக்கையை குறித்து சொல்கிறாரு, பழைய உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்திருந்ததானால் ரெண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ பழைய உடன்படிக்கையில் என்ன பிழை அப்படின்னு பார்க்கும்போது, உடன்படிக்கையில் பிழை இல்லை, உடன்படிக்கை பெற்ற ஜனங்கள் மத்தியில் தான் பிழை. ஆவிக்குரியது மாம்சமான மனுஷங்கிட்ட வந்துச்சு, நீதிக்குரியது அநீதியான ஒரு மனுஷங்கிட்ட வந்துச்சு, பரிசுத்தமானது அசுத்தமான மனுஷங்களை கொடுக்கப்பட்டது. அப்போ செய்ய முடியல. சொல்லுங்கள், இப்போ நல்ல செய்தி என்னன்னா, இப்படி நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி, எல்லாம் சொல்லுங்கள். அப்போ செய்ய முடியாத நிலையில் தேவனே ஒரு காரியத்தை செய்தான். இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய அற்புதமான காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி தமது குமாரனை, ரோமர் 8:3 சொல்லுகிறது, பாவ மனுஷனுடைய சாயலாக்கி எந்த பாவம் உங்களையும் என்னையும் தண்டிக்க சொன்னதோ அந்த பாவத்தை
ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகவே வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் கவனிங்க, ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய அருமையான இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி நமக்கு உண்டானது என்ற சொல்ல காரியத்தை நான் உங்களுக்கு போதிச்சுட்டு வரேன். இப்போ நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லும்போது, இந்த புது உடன்படிக்கை எழுதினவர், அந்த உடன்படிக்கையை செய்தவர், அதில் உள்ள நன்மைகளை நான் அடையும்படி சாசனத்தை எழுதினவர் மறிக்க வேண்டியது அவசியமாயிரு. ஏன் இயேசு மறித்தார் அப்படின் போது நான் மூணு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அதில் ரெண்டு காரியம் போன வாரம் நம்ம பார்த்தோம். டெஸ்டமெண்ட் டிமாண்ட்ஸ் டெத், அதாவது இந்த உயிலை எழுதினவர் விருப்ப ஆவணம், எல்லாம் சொல்லுவோம். அதாவது டெஸ்டமெண்ட் சொன்னால் விருப்ப ஆவணம் அல்லது உயில். உயில் எழுதினவர் அந்த உயில் இருக்கக்கூடிய அந்த ப்ராமிசஸ், அதில் உள்ள நன்மைகள் நான் அடையும்படி எழுதினவர் மறித்தால் ஒழிய நமக்கு வராது. எழுதினவர் மறித்தால் ஒழிய, அதனால் ஏன் மரணம் ஏற்பட்டதுன்னா, அந்த வாரிசுதாரர் நீங்கள், நான். இதை பெறறதுக்கு எப்படி உங்கள் சொத்து உங்கள் அப்பா வச்சுருக்காருன்னு வைங்க, அவருடைய சொத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா அவர் மறித்த பிறகு தான் நீங்கள் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை, அவருது உங்களுக்கு வந்துடுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுது. அதே போல் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகளாக நீங்கள் எப்படி மாறினீங்கன்னா, நீங்கள் செய்த நல்ல கிரியைகளினால் அல்ல, அவர் மரணத்தினாலே. இப்பொழுது நாம் அவரை எதையெல்லாம் சுதந்திரித்தாரோ அத்தனையும் சுதந்திரிக்கிற நிலைக்கு நம்ம வந்திருக்கோன்னு போன வாரம் நான் உங்களுக்கு காட்டினேன். சரி, ரெண்டாவது காரியம் பார்த்தோம். ஃபர்கிவ்னஸ் டிமாண்ட்ஸ் பிளட், பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதை நம்ம பார்த்தோம். எபிரேயர் 9:9 நம்ம பார்த்தோம். 18:19 நான் படிக்கிறேன், வரிசையாக படிச்சுட்டு போகலாம். எபிரேயர் 9:18 நான் படிக்கிறேன். ஏன்னா போன வாரம் நம்ம அங்கே தான் இருந்தோம், இதை பார்த்துட்டு போவோம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. 19 எப்படி எனில் விளக்கிறார் பாருங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து. 20 தேவன் உங்களை கட்டளிட்ட உடன்படிக்கின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். 21 இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். 22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்ச குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது போன வாரம் நம்ம இங்கே நம்ம பார்த்தோம். எல்லாம் சொல்லுவோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல். அப்போ முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. பிரதிஷ்டா டெடிகேட், டெடிகேட் சொல்லும்போது செக்யூர், சேஃப். இப்போ பாரு, இந்த ரத்தத்தை தெளிச்சதுனால அந்த ஜனங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு சொல்லும்போது, அந்த புத்தகத்து மேலே தெளிக்கிறாங்க. புத்தகத்தில் நியாயப்பிரமாணம் இருக்கு, அது வேற ஒன்றும் இல்லை, நியாயப்பிரமாணம். அந்த கட்டளைகள் இவர்களுக்கு விரோதமாக இருக்கு. நியாயப்பிரமாணத்தால் தான் பாவம் உயிர் பெற்றது. ஒருவேளை நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்திருந்தால் பாவம் உயிர் பெற்றிருக்காது. இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் பாவத்துக்கு உயிரே வந்துச்சு. பாவத்தினுடைய பலன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் பாவத்தினுடைய பலன் சொல்லுது. 1 Corinthians 15:56 நீங்கள் பார்க்கலாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது அது பரிசுத்தமானது, நீதியானது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமானது பரிசுத்தத்தை கொடுக்கல, நீதியானது நீதியை கொடுக்கல, ஆவிக்குரியது ஆவிக்குரிய கொடுக்கல. ஆனால் இது என்ன பண்ணுச்சு, நம்மை குற்றப்படுத்தியது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகலை. அப்போ இதை குற்றப்படுத்தும் போது என்னை தண்டிக்கணும். அந்த வார்த்தை என்னை குற்றப்படுத்தி என்னை தண்டிக்க சொல்லும்போது மோசே என்ன பண்ணார், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த புத்தகத்து மேலே தெளிக்கிறார். தெளிக்கும் போது அங்கே என்ன காட்சினா, கவனிங்க, இதெல்லாம் ஒரு நிழல், ஒரு டைப்பாலஜி. தெளிக்கும் பொழுது இந்த நீதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம்
மரணம், ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தை தெளிக்கிறதுனா மரணம் ஏற்கனவே உண்டாயிடுச்சு. அதாவது என்னன்னா சப்ஸ்டிடியூஷனரி ஆக்ட். பதிலாளாக இங்கே ஒரு மிருகம் எங்கள் பாவத்துக்காக, நாங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடி, தேவனுடைய கோபாக்கினை எங்கள் மேல் வராதபடி, அவர்கள் அங்கே மோசே அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தில் குற்றப்படுத்தப்படாதபடி, பாவத்தை அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே வேதம் சொல்கிறது தேவன் பொறுத்து கொண்டார். அவர்கள் அங்கே கொல்லப்படலை, ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்போ அவங்க அந்த ரத்த சிந்தனை எதுக்குன்னா, எப்படி போனாங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனை போய் நிற்க அக்சஸ் பண்ணும்படி, அந்த ரத்தம் இல்லாமல் மனுஷன் தேவனிடத்தில் போய் நிற்க முடியாது. இப்போ புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு இது ஒரு டைப்பாலஜி மாதிரி அதில் சொல்கிறாரு, ரத்தம் சிந்து இல்லாமல் பிரதிஷ்டை பண்ண விடவில்லை. எப்படி? எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையும், எல்லாத்து 613 கட்டளையும் சொன்ன பின்பு, இந்த ஜனங்களுக்கு சொன்ன உடனே தெரியுது தான் பாவின்னு. நம்ம தெரிஞ்சது 10 கட்டளை. மொத்தம் எத்தனை கட்டளை இருக்குன்னு சொன்ன? 613 கட்டளை. இந்த 613 கட்டளையில் யாக்கோப்பு சொல்கிறார், 2:10 யாராவது ஒருத்தர் படிங்க, யாக்கோப்பு 2:10. எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், கவனிக்கணுங்க, ஒன்றிலே தவறினால் மொத்தத்தில், ஒட்டு மொத்தத்தில் அவன் குற்றவாளி. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்ம யாரை கம்பேர் பண்ணுறோம்? பக்கத்து வீட்டுக்காரை வச்சுக்க சொல்கிறோம், நான் ஒழுக்கமானவன், யோகியமானவன், அவரை மாதிரி நான் இல்லைன்னா. கத்த சொல்கிறார், எனக்கு முன்னாடி நீ வரணும்னா என் நீதி உனக்கு இருக்கணும். இந்த 613 கட்டில கை கொண்டிருக்கியா? இப்போ 613 கட்டலன்னு சொல்லும்போது அதில் நிறைய லா, நிறைய இருக்குது. ஹீத்தரிய லாஸ் வரைக்கும் இருக்குது, சாப்பிட்றதில் முதற்கொண்டு அது இருக்குது. இப்போ யாக்கோபு சொல்கிறது எல்லாத்தையும் கை கொண்டு அதில் ஒன்றில் தவறினால், எல்லாம் சொல்லுங்கள். சரி, நீங்கள் ரொம்ப ஒழுக்கமான ஆள் தான், அப்படி வச்சுக்கோ. நான் எந்த தப்பும் பண்ணதில்லை பாஸ்டர், என் மனைவியை நான் நல்லா வச்சுருக்கேன், என் பிள்ளைகளை நான் நல்லா பார்த்துருக்கேன், ஃபீஸ் கட்டியிருக்கேன், பிள்ளைகளை படிக்க வச்சேன், பக்கத்து வீட்டில் சண்டை போட்டதில்லை, 8 வேலைக்கு 8:30 போயிடுவேன், 5 வேலை முடியும், 6 தான் வருவேன், நல்ல ஆள் தான். ஆனால் கத்து சொல்கிறாரு, 613 கட்டளை வச்சுருக்கேன்பா, அதில் சாப்பிட்ற விஷயத்தையும் நான் வச்சுருக்கேன், அல்ல நீ பண்ணிக்கறி சாப்பிட்ருக்கியாங்கிற. ஐயோ சத்தியமாக நான் சாப்பிட்லன்னா, அடுத்த கேள்வி வரும், நண்டு சாப்பிட்ருக்கியா பிரதர்? நீங்கள் நண்டு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை விடுவீங்களா நீங்கள்? நண்டு கடமா, இதெல்லாம் சாபமானது. இதை சாப்பிட்டாலுமே 613 கட்டிலையும் மீறின மாதிரி, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறோம்ல. 613 கட்டளையை நீ கை கொண்டாதான் நீ குற்றம் இல்லாதவன்னா, ஒன்றில் தவறிட்ட. எதில் தவறிட்ட? சொரா சாப்பிட்ருக்குற. இப்படிலாம் சொன்னால் தான் விளங்கும், பாரு சுருக்குன்னு குத்தம். இப்போ கற்று சொல்கிறார், ஏன் அப்படி ஆக்குனார்னா, ஒரு மனுஷனும் நீ உன், இது பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் சாப்பிட்றதை பற்றி யோசிக்காதீங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனும் அவனவன் தன் சொந்த கிரியைகளினாலே எனக்கு முன்பாய் நீ நிற்க முடியாது. உனக்கு என்னோடு கூட வந்து நிற்கணும்னா, உனக்கு நடுவே, எனக்கும் உனக்கு நடுவே இருக்க அந்த பாவத்தை எடுத்து போடணும். அந்த பாவத்தை எடுத்து போடும்படி ஒரு மத்தியஸ்தரை நான் அனுப்புவேன். அந்த மத்தியஸ்தர் இப்போ நமக்கு பெட்டர் மீடியேட்டர், பெட்டர் ப்ராமிஸ், பெட்டர் சாக்ரிஃபைஸ், பெட்டர் ப்ரீஸ்ட், மேலான உடன்படிக்கை, மேலான வாக்கு தத்துவம், மேலான ஆசாரியர், மேலான பலி. நல்லா கையில் தட்டி தேவனை துதிப்போம். நீங்களும் நானும் தேவனோட அக்சஸ் பண்ணுறது நல்லா கவனிங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில், அல்லது ஏதாவது வியாபாரத்தில், தொழிலில். இப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கல, நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? அவர் பிரச்சனத்தில் நான் போனால் என்னால் ஜெபிக்க முடியல. நிறைய பேராக தான் இப்போ ஜெபம் பண்ணன்னு தான் இருக்கேன், ஏன் கோட்டு வாய் வருதுன்றார் ஒருத்தர். அவங்களுக்கு சரியாக ஜெபிக்க முடியல, அந்த பிரசன்ஸ், அந்த பிரசன்ஸ், அந்த பிரச்சனத்துக்குள்ளே போக முடியல. அப்படி அவர்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மட்டுமல்ல, சில நேரத்தில் அவங்களுக்கு ஜெபமே போக மாட்டுது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு தினம் பிரச்சனை வரும்போதெல்லாம் நினைக்கிறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே என்கிறது போல் அவங்களுக்கு எண்ணம் உண்டாது. இப்போ இந்த புது உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விசுவாசியும் இப்போ தேவனிடத்தில் போய் வந்து சேர்றதுக்கு ஒரு வழி கொடுக்கப்பட்டாச்சு. உங்களுடைய மீட்பர் உயிராக இருக்கிறாரு.
நீங்க ஜெபிக்கலாம். நல்லா கேளுங்க, நான் ஜெபம் பண்ணா எனக்கு எப்படி பதில் வருமோ அதே மாதிரி நீங்களும் கேட்டா கிடைக்கும். அதை சொல்றதுக்குலாம் இப்ப நான் பிரசங்கம், நீங்க அக்சஸ் பண்ணலாம், நீங்கள் தேவ சமூகத்துல போலாம். அந்த பிரசன்ஸ்ல, அந்த பிரசனத்துல எப்படி ஒரு ஊழியக்காரன் கர்த்தரை துதிக்க முடியுமோ அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரை நீங்க ஆராதிக்க முடியும். சொல்லியும் சரியா மண்டையில விளங்க, நான் பாவியாச்சு. எந்த மனுஷன் யோகியன் சொல்லுங்க. இப்ப பாவியா இருக்கிற நமக்கு செய்திருக்கிற நன்மையை தான் இப்ப நான் காட்டுறேன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு மோசே நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சவன எல்லாருக்கும் சின்கான்சியஸ் வசனத்தை அந்த கட்டளையை படிச்சவன் அவன் இறுதியில் குத்தப்பட்டுட்டான். குத்தப்பட்டவன அவர்கள் பாவின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இந்த ரத்தத்தை தண்ணீரோடு கலந்து ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் எடுத்து புஸ்தகத்தின் மேல ஜனங்கள் மேல எல்லாரும் மேல தெளிச்சார். தெளித்து சொல்றாரு, தேவன் உங்களுக்கு கட்டளிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. இந்த உடன்படிக்கை பண்ணிட்டேன், இந்த ப்ராமிஸ் இது உள்ள இருக்கு. இதை பெறறதுக்கு உன்னை நியாயம் தீர்க்கணும், உன்னை குற்றப்படுத்துது, உன்னை கொல்லணும். ஆனா உனக்கு பதிலாக இந்த ரத்தம் சிந்தப்பட்டாகிவிட்டது. அப்ப பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டில் இந்த ஜனங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்களா, ஒரு காளையின் ரத்தம் ஒரு ஆட்டின் ரத்தத்தினாலே அவருடைய பாவங்கள் பொறுக்கப்பட்டது. சரி கவனிங்க, 22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்த சிந்துதல் இல்லாமல். இதோட கிளைமாக்ஸ் 23 வருது. கவனிங்க, பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே. எதில் உள்ள சாயல், பரலோகத்தில் உள்ளவர்கள் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அங்க இருக்கீங்களா, பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்ப பரலோகத்தை சுத்திகரிக்கணுமா, இருக்கீங்களா, பரலோகத்தில் யார் இருக்கா சொல்லுங்க. அந்த இடம் டிஃபைல் ஆயிடுச்சா, அந்த இடம் தீட்டாயிடுச்சு, அந்த இடம் தீட்டானத விசேஷித்த பலிகளால சுத்திகரிக்க வேண்டியதாயிடுது. உடனே சில பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிளேஸ், கொஞ்சம் கவனிங்க. ஃபாலன் ஏஞ்சல், பரலோகத்திலே தெய்வ தூதர்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த உடனே அந்த பரலோகத்தில் அந்த தூதர்களாலும் பூமியிலே முதல் மனுஷன் செய்த பாவம் பரலோகம் வரைக்கும் எட்டி போய் அந்த இடத்துல பரலோகம் கரைப்பட்டு போய்விட்டது. ஆகவே இயேசு தன் ரத்தத்தை எடுத்து போக வேண்டியதாயிடுச்சு. சரி அது இருக்கட்டும். இப்போ இதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கம்பேரிங். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட்டதுன்னா, பரலோகத்தில் இருக்கிறது போல இந்த பூமியிலே கர்த்தர் ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி, அது வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய தலித்த கோல், அப்புறம் 10 கட்டளை மோசேயினால் பெற்றுக்கொண்ட அந்த ஸ்டோன், அந்த கல், அப்புறம் சமூகத்து அப்பங்கள். ஆக அந்த இடத்துல என்ன பார்த்தா, வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசனம். எல்லாம் சொல்லுங்க. இப்போ இதை எப்படி சுத்திகரிச்சாங்கன்னா, ஒரு மிருகத்தின் ரத்தத்தை வச்சு சுத்திகரிச்சாங்கன்னா, அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல அசுத்தம் கிடையாது. இப்போ உள்ள ஒருத்தன் போயிருக்கான், இந்த பிரசனத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா, ஒரு அசுத்தமான மனுஷன். இப்போ ஒரு அசுத்தமான மனுஷன் உள்ள போகும்போது அந்த இடம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதுக்கு அவனுக்கும் தனக்கு பதிலாக மிருகத்தின் ரத்தத்தையும் அங்கே தெளிக்கப்பட்டு, அது ஒரு டைபாலஜி. அந்த மாதிரி போகும்பொழுது இப்ப வேதம் சொல்லுது, இப்ப இயேசு மனுஷனா எனக்கு பதிலா இந்த உலகத்துல வந்தபொழுது, இந்த ஆசாரிப்பு கூடத்துல போல அவர் அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினாலே, கைகளினாலே செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக, எல்லாம் சொல்லுங்க, எனக்காக, நல்லா சொல்லுங்க, எனக்காக, நல்லா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, எனக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கார். என்ன சொல்றாருன்னா,
இப்போ அவர் உயிராய் எழுந்த பிறகு அவர் தமது சொந்த ரத்தத்தை எங்க எடுத்துட்டு போயிட்டாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல போல தேவன் எங்கே இருக்கிறாரோ அதே பிரசனத்துல ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டு போல தன் சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு போனது. ஏன்னா அவருக்கு கிடையாது, ஆசாரியன் அவனுக்கும் ஜனங்களுக்காக கொண்டு போனான். ஆனா இந்த ஆசாரியன் பெட்டர் ஆசாரியன், பெட்டர் பிரீஸ்ட், பாவமே இல்லாதவர். அவர் உங்களுக்காக எனக்காக, நீ தேவ சமூகத்தில் போய் எந்த குற்ற மனசாட்சி இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டிய நான் தண்டிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவர் போய் அங்கே என்ன சொன்னார்னா, இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களுக்கு பதிலாக நான் மரித்து இரத்த சிந்ததுனால இவர்கள் மேல் இருந்த கோபாக்கினை நீங்கிவிட்டது. அந்த அவருடைய சொந்த ரத்தம் வந்த உடனே தேவன் திருப்தி ஆயிட்டார். அப்படின்னா போதுமானதாயிடுச்சு, இனி வேறே பலி தேவையில்லை. அப்ப இவர் வந்து பெட்டர் பிரீஸ்ட், இவர் பெட்டர் சாக்ரிஃபைஸ், சரியான இதை விட நல்ல பலி ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல, தன் சொந்த ரத்தத்தை சிந்திட்டார். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டதுனால இனி திரும்பவும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனிங்க வரேன். இனி நம்ம திரும்ப திரும்ப இயேசுநாதர் வந்து வந்து மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 25, பிரதான ஆசாரியன் ரத்தத்துடைய வருஷந்தோறும் போடு போட்டுங்க, வருஷந்தோறும் பரிசுத்தலத்தில் பிரவேசித்தது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படி பிரவேசிக்கவில்லை. அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த பிரீஸ்ட் என்ன பண்ணாருன்னா, வருஷம் வந்து அந்த மிருகத்தின் ரத்தத்தை செலுத்தினாங்க, அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது போதுமானதா இல்லை, இவங்க பாவங்களை நீக்க அது போதுமானதா இல்லை. இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு திரும்ப திரும்ப மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுனால உலகம் உண்டானது முதற்கொண்டு அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். என்ன சொல்லுதுன்னா, ஒரே தரம் பலியானதுனால ரத்த சிந்ததுனால எங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றாங்க, நீங்க உங்கள் பாவங்க செட்டில் ஆயிடுச்சு, அந்த கணக்கு பாவ கடன் அடைஞ்சிச்சு. எப்ப பாவம் தேவனுக்கு எனக்கு பிரிச்சு வச்சதோ அந்த பாவத்தை இஷ்யூவை நடுவில் எடுத்துட்டாரு. இப்ப சொல்றாரு, இப்ப நீ நேரா வரலாம், நீ உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, என்னுடைய குமாரனை விசுவாசித்து அந்த நாமத்தை விசுவாசித்து நீ தைரியமா வந்து கேட்கிற சிலர் அல்ல, காது கொடுத்து நல்லா கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளோ சொல்லி கடகடன்னு பேப்பர் எடுத்து எழுதி கொடுத்துருது ஊர்கள்லாம். நீங்கள் கொஞ்சம் ஜபத்தில் என்னை கொஞ்சம் தாங்குங்க. நீங்கள் ஜபம் பண்ண மாட்டீங்களா? ஐயா நான் ஒரு பாவி ஐயா. நான் கேட்கவனிங்க, நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஜபிக்கிறத நான் தப்பு சொல்லலை. முதல்ல உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும், நீங்கள் என்றைக்கு கிறிஸ்தவன் ஆகிட்டியோ, என்றைக்கு கர்த்தர்பிள்ளை ஆகிட்டியோ, உனக்கும் தேவனுக்கு ஒரு உறவு வந்தாச்சு. அவர் அப்பா, நீ பிள்ளை, நீ கேட்டால் எனக்கு கேட்டால் எப்படி கொடுப்பாரோ அதே போல் உனக்கும் கிடைக்கும். இப்போ உன்னுடைய சின் கான்ஷியஸ் உன்னிலேருந்து நீக்கப்படணும். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும், நீங்கள் உறுதியோடு போகணும். அப்போ எப்படி இப்போ என்ன நடந்ததுன்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியம் உள்ளே போகும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரச்சனை இல்லை, அதை சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே போனவன் சுத்திகரிக்கப்பட வேண்டியது. இப்போ இயேசு பரலோகத்தில் போகும்போது எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போனார், எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு பதிலால அந்த பரலோகத்தில் ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டு போல அவர் போனார்னா, அவர் போல நல்லா கவனிக்கிறார், என்ன கொண்டு போய் உன்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு, அந்த ரத்தத்தால உன்னை கழுவி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, இதை விசுவாசித்தால் நீ நீதிமான். நல்லா இப்பதாங்க கையை தட்டு. ரோமர் 3 திருப்போம், எப்படி நீதி வருதுன்னு பார்ப்போம். ரோமர் 3, நீங்க ஜெபம் பண்ண கிடைக்குங்க. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளையினால வருகிறபடினாலே, கோடு போட்டுங்க, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, அதாவது 10 கட்டளைய வாழ்க்கையில கை கொண்டு நான் செய்து நீதிமானா ஆகவே முடியாதுன்னு தெளிவா சொல்லுது. ஐயா கொஞ்சம் கவனி, இதுக்கு தான் சண்டை, நான் இப்படி நீ அப்படி,
சார், நீ அப்படி அப்படிலாம் சண்டை போடாதீங்க, ஒரு ஆளும் சரி கிடையாது. ரெண்டு பேரும் ஆமே சொன்ன காது நல்லா கேளுங்க, ஒரு மனுஷன் சரியில்லை, சரியில்லாத மனுஷன் சரிப்படுத்தினார். நீதிமான்னா மேன் மேட் ரைட் வித் காட், ஒரு ராங் பர்சன் தப்பான ஆளை சரியாக்கியிருக்கார். எப்ப பார்ப்பா சொல்ற நீ சரியில்லை, கத்திர உன் ஜபத்தை கேட்பாரா? இப்ப அதுக்குதான் பிரசங்கம், சரிப்படுத்திட்டாரு. தப்பான ஆளு சொல்றான் அந்த சாத்தா, அவன் காதுபட நீ சொன்ன பிசாசே. ரோமர் 3:20 சொல்லுது, எந்த மனுஷனும் சரி கிடையாது, ஆனா இப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமலே என்னை குற்றப்படுத்துதே அந்த 10 கட்டளை, அது இல்லாமலே தேவநீதி வந்திருக்குதே, அது உனக்கு தெரியுமா? நான் தேவநீதிய கட்டளையை கை கொண்டதுனால அல்ல, அதை கை அந்த அதை அது இல்லாமலே தேவநீதி வந்திருக்கு. எப்படி அது எப்படி? 22 அது எப்படி? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், அதிலே வித்தியாசம் இல்லை. அப்போ வேதம் சொல்லுது நீ தேவ நீதி ஆயிட்ட அப்படின்னா கர்த்தர் உன்னை சரிப்படுத்திட்டாரு. தேவ நீதின்றது என்ன பாருங்க, தேவ நீதி உன் கேரக்டர் கிடையாது, தேவ நீதி என்பது சரியில்லாத ஆள கத்த சரிப்படுத்திட்டார். தேவ நீதி கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாம் சொல்லுங்க, நீதியை சம்பாதிக்கல, கொடுத்தார் ஃப்ரீ. எப்படிங்க வந்தது? விசுவாசம். அப்ப பழைய ஏற்பாட்டில் கை கொண்டு செய்தா எனக்கு நல்லது நடக்கும், ஆனா புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அவ செய்ததை யாராவது ஒருத்தர் விசுவாசிச்சா அவ வாழ்வான். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வியாதிகளை சுமந்தான் விசுவாசிக்கிறீங்களா? பிசாசன் கிரியைகளை அழிச்சான் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற மந்திரம் வாய்க்கான் விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமாக எழும ஆயுதம் வாய்க்கான் விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையாய் இருந்த சாபம் வாய்க்காது வாய்க்காது வாய்க்காது. எதனால எதனால நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக ஒருவர் மறித்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டுல, தன் சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும்போது தனியா போல, எனக்காக. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, புரியணும் புரியணும் ஐயா புரியணும், சொல்லுங்க, எனக்காக. எனக்காக மனுஷனா வந்து எனக்காக மறித்து அந்த ரத்தத்தை எடுத்துட்டு பாருங்க, டைப்பாலஜி காட்டுறாரு. உனக்கு புரியாதுன்றதுக்காக ஒரு டிராமா மாதிரி ஒரு கூடாரத்தை அமைச்சு அங்க ஒரு ஆசாரனை உள்ள அனுப்பி அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள போக முடியாது, ஒரு திரைச்சல போட்டு இருந்தது. உள்ள போறக்கூடிய மனுஷனை சும்மா போக முடியாது, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, அங்கி கிங்கி எல்லாம் போட்டு, அங்கி மேல அங்கி, அங்கி மேல அங்கி, இடுப்புல ஒரு கயிறு. பக்கம் சொல்லுங்க, கொஞ்சம் கவனி, எங்க கயிறு? நல்லா சொல்லுங்க. இந்த ட்ரெடிஷ்னல் சர்ச் எல்லாம் போனா சாமியார் இடுப்புல ஒரு கயிறு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது எவ்வளவு தூரம் இருக்குது? தொட வரைக்கும். நான் சின்னதாக இருக்கும் போது கணுக்கால் வரைக்கும் தொங்குச்சு, இப்போ கயிறே இல்லை, ஒரு இடுப்புல ஒரு சோப்பு கலர் இது போட்டு கட்டிருக்காங்க, இப்போ ஸ்டைல் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் கை உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, உன் எல்லையை